ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் மெட்ராஸ். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா நண்டு வேட்டைக்கு வந்திருக்கோம். நண்டு வேட்டை எங்கடா, சென்னையில் நண்டு பிடிக்க போகிறீங்களேன்னு பார்க்குறீங்க. சென்னையில் கிடையாது, சென்னையிலேருந்து அவுட்ரு, அதாவது ஸ்ரீபெரும்புத்தூர் பக்கத்தில் நண்பனோட ரிலேஷன் வீடு, நண்பனோட அக்கா அவங்க பசங்க நண்டு பிடிச்சி தரான் இருக்காங்க. அதுக்காக தான் போயிருக்கோம். சுத்தமான வயல் நண்டு பாருங்கள், எப்படிப்பட்ட ஏரியாவில் நண்டு பிடிக்கிறோம். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நெல் அரவை மிஷின் ஓடிட்டு போகிறேன். இந்த நெல் அரைக்கிற மிஷின் சொல்லுவாங்கள்ல, இந்த மிஷின் சுற்றி விவசாயம் பண்ணத்தான். இந்த கதிரெலாம் சாஞ்சு போயிருக்கு இந்த மழையினால இப்போ முக்காவாசி நண்டு புடிச்சிட்டோம் பாருங்க. நண்டு புடிச்சிட்டு மண்ணை இன்னும் தேடுதல் பண்ணியில இருக்காரு ராகுல். அவங்க அப்பா தான் வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாரு நண்டு பிடிக்கிறது. நான் பிடிச்ச ஃபைனலி எவ்வளோ பிடிச்சேன் காமிக்கிறேன் உங்ககிட்ட. நம்ம நண்பன் இப்போ வந்து ஹண்டிங்கு போயின்னுறான். தேடுதல் பணியில் தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறார் முருகன். பரபரப்பு செய்தி. இது வெத நெல்ன்ற நம் நண்பன் ஊற வைப்பாங்களாம். இவர் இந்த குளத்தில் போட்டு முக்கி வச்சுக்கிறாங்க. இந்த குளம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஸ்ரீபெரும்புத்தூர் பைபாஸ். இது பின்னாடி தான் அவங்க கழனி இருக்கு, அதான் வயல் இருக்கு.
தலைவர் கிளீன் ஆயிட்டாரு இதா செய்ய போறோம் कड़ू पड़ोमा कड़ू पटाचे तकाली அவ்வளவுதானா வெறும் பச்சை மிளகாய் தக்காளி செஞ்சிருமா பரவாயில்லையே ஈஸியாக இருக்கு சுற்றியே வதங்கிட்டு இருப்பா மஞ்சத்தூள் ஒரு ஆஃப் டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்டா தக்காளி நல்லா வதங்கிச்சு இது நல்லா பச்சை வாசனம் போகிற வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நண்டு ஆட் பண்ண போகிறோம் இப்போ நண்டு அவ்வளவு நண்டு இருந்தது கிளீன் பண்ணி எடுத்தோன்னு கொஞ்சமா தான் இருக்கு இந்த நண்டு பிடிக்கப்பட்ட பாடு என்ன தானே தெரியும் கொஞ்சமாக சில்லி பவுடர் தனி மிளகாய் தூள் நம்ம கலருக்காக இப்போ நம்ம வந்து வீட்டில் வச்ச குழம்பு மிளகாய் தூள் தான் போடுறோம் வாசனை பயங்கரமாக இருக்குது வதங்கத்துக்கு போட்டோம் இப்போ இன்னும் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது இப்போ ஆட் பண்ணி இது நல்லா ட்ரையாக ஆகிற மாதிரி சுக்கா மாதிரி செய்யும் நண்டு சுக்கா இது அந்த காலத்து ஸ்டைல்னால அம்மா செய்கிறாங்க நம்மளுக்கு தெரியாது இதோட டீட்டெயில்ஸ்லாம் மூடிலாமா மூடு அப்படியே நண்டு துடிக்குது பாருங்க நல்லா தெரியும் உங்களுக்கு நண்டு துடிக்கிறது உள்ளுக்குள்ளே துடிக்கிறார் தலைவர் இப்போ ஓப்பன் பண்ணிப்பா பொங்கி வருது அதனால் அப்படி இருக்கு ட்ரையாக சுக்கா வர வரைக்கும் அப்படியே தான் வைக்க போகிறோம் அதில் வெந்துடும் இந்த தண்ணியில் லைட்டாக கிளறி விட்டுருவாங்க இந்த அளவு தண்ணி வச்சா இப்போ நண்டு வறுவல் ரெடி ஆகினது இதுக்கப்புறம் கொஞ்சமாக நண்டு எடுத்து வச்சுருக்கோம் அதை வந்து நண்டு குழம்பு வைக்கப்போம் அந்த காலத்து ஸ்டைலில் குழம்பு வச்சு சாப்பிடுவோம் இடித்து வைக்கப்போம் அதை பார்க்கலாம் எப்படி இருக்கு டேஸ்ட்டுன்ட்டு ஃபஸ்ட்டு இதை சாப்பிடுவோம் அதுக்கப்புறம் அது 2 இன் 1
தண்ணி நல்லா ட்ரை ஆயிடுச்சு போறாரு. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பெப்பரும் மல்லி இலையும் ஆட் பண்ண போகிறோம். பெப்பர் ஆட் பண்ணோம், மிளகு தூள், மல்லி இலை கொஞ்சமாக ஆட் பண்ணுறோம். இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு. இப்போ நம்ம நண்டு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. மிளகு நண்டு ஒருவர் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இப்போ சாப்பிட்டு பார்க்க போகிறோம். அப்படியே சாப்பிட்றா, மென்று சாப்பிடு அப்படியே. அவ்வளோதான், சாப்பிட்டு தான் ரியாக்ஷன் சொல்லுவோம். எப்படி இது டேஸ்ட்டு? எல்லோரும் நானே கால் பண்ணுறேன், சாப்பிட்டு சாப்பிட்டேன். நானும் நம்பி கீர்த்தன் வந்து காலி பண்ணுறோம். நண்பர்கள் இது டேஸ்ட் தெரியல, நல்லா வேணாங்க, நான் சாப்பிட்டு காலி பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கான்ல ஆல் என்ற ஆப்ஷன் கொடுங்க. இன்னும் சுவாரஸ்யமான வீடியோவோட அடுத்து நம்ம சந்திப்போம்.